ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, த பிஷப் கேண்டில் ஸ்டிக்ஸ். இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நார்மன் மெக்கன்னல். ஓகே, இந்த வீடியோவோட சமரி வந்து, ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு அனிமேஷன், ஒரு இமேஜஸ் போட்டு சூப்பராக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு அனிமேஷன் இமேஜஸ் போட்டு ஒவ்வொரு சீனுக்குமே வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி ப்ளஸ் மெயின் பாயிண்ட்ஸ் போட்டு அனிமேஷன் போட்டு அந்த அடுத்தடுத்து வர சீனுக்குரிய அந்த இதை வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியே உங்களுக்கு வீடியோ போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அனிமேஷன் ட்ரை பண்ணி போடுறேன். ஏன்னா நம்ம வெறும் லெட்டர்ஸ் மட்டும் வச்சு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் போர் அடிக்கும்ன்றனால மெயின் பாயிண்ட்ஸ் வித் அனிமேஷன் அந்த பிக்சர் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கதைக்குள்ளே போயிடலாம். த பிஷப் கேண்டில் ஸ்டிக்ஸ். இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்மன் மெக்கன்னல். இவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் ஸ்டேஜ் ஆக்டர், ஸ்டேஜ் ஃபிலிம் ஆக்டர் இவர். ஸோ இந்த கதை வந்து சூப்பராக இருக்கும், டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்டு நிறையா இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆத்தரை பற்றி சொல்லிவிட்டு அப்படியே கதைக்குள்ளே போயிடுறேன். இது வந்து ஒரு ஒன் ஆக்ட் ப்ளே. இவர் வந்து இருபதாவது வயசுலேயே வந்து ரைட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவரை வந்து இவரோட ப்ளேலேயே இவரே வந்து ஆக்ட் பண்ணுவார். ஹி ஆக்டர் ஹிஸ் ஓன் ப்ளே. அவரோட ப்ளேலேயே அவர் வந்து ஆக்ட் பண்ணுவார். ஓகே, இந்த ஒன் ஆக் ப்ளேயில் என்னென்ன சொல்கிறாங்க, என்னென்ன கேரக்டர் வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர்ஸ் வந்து சொல்லிடுறேன். ஸோ இவங்க தான் வந்து மரியா, லெஃப்ட் சைடு இருக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து மரியா மெய்டு யாருக்குன்னா இவங்க எல்லாத்துக்குமே. ஸோ இந்த சைடு ரைட் சைடு இருக்கிறவங்க வந்து பர்சம், இவங்க வந்து பிஷப்போட சிஸ்டர். இதில் மொத்தமே வந்து மூணு நாலு கேரக்டர் தான் வருவாங்க. ஃபஸ்ட் ரெண்டு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். பிஷப்போட சிஸ்டர், அவங்க பேர் வந்து பர்சம். ஸோ இன்னொருத்தவங்க வந்து மரியா, அவங்க வீட்லேயே மெய்ட் மாதிரி இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். ரெண்டு பேர் வந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து சால்ட்டு பத்தாததுனால அந்த சால்ட்டு டப்பாவை கொஞ்சம் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மரியா வந்து அந்த சால்ட்டு டப்பாவை வந்து எடுத்து கொடுப்பாங்க. அந்த சால்ட்டு டப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதில் வந்து என்ன சால்ட்டில் சால்ட்டே இல்லை, வேறு டப்பாவும் இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லி மரியா சொல்லுவான். என்ன சொல்கிற சால்ட் டப்பா எங்கே தானே இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது மரியா வந்து என்ன ரிப்ளை பண்ணுவான்னா, பிஷப் வந்து அதை வந்து விற்றுட்டாரு, எதுக்காக விற்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மரியா வந்து ஆன்சர் பண்ணுவான் இந்த மாதிரி நீங்கள் வந்து சால்ட் கொஞ்சம் ஒரு டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து கேட்டிருந்தீங்கன்னா கிடச்சிருக்கும், பட் இப்போ கேட்டனாலும் உங்களுக்கு வந்து சால்ட் கிடைக்காது. ஏன்னா சால்ட் டப்பா வந்து அது வந்து ஒரு நல்ல விலைக்கு விற்று ஒருத்தவங்களுக்கு வந்து ரெண்ட் கட்டுறதுக்காக வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியா வந்து நம்ம பர்சம் கிட்டே வந்து சொல்லுவாங்க. பர்சம் வந்து உடனே பயங்கரமாக கோவமாயிட்டு அந்த சால்ட் டப்பா வந்து என்னாச்சு சொல்லு, அதோட பிரச்சனை என்ன, அது எதுக்காக விற்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஃப்ளாஷ்பேக் வந்து ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பிஷப் வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் ஆச்சுல, ஸோ அதனால் அவர் வந்து மேரி கிரிங்கோருக்காக அவர் வீடு ரெண்ட் கொடுக்கறதுக்காக அதை வந்து விற்றுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து மேரி கிரிங்கோர். இவங்களோட வீடுகளோட ரெண்ட்டுக்கு வந்து கொடுக்கறதுக்காக அந்த சால்ட் டப்பா வந்து பிஷப் வந்து விற்றுட்டு அதை வந்து பணமாக வந்து கொடுத்துட்டாரு, அதனால தான் நம்ம வீட்டில் வந்து சால்ட் டப்பா இல்லை அப்படின்னு சொன்னோடனே இவர் பயங்கரமாக கோவமாயிருவா. பிஷப்புக்கு என்ன எதுவுமே இல்லையா, அவர் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காரு. ஈவன் வந்து பாரு, நான் ஒன்று சொல்கிறேன், இந்த சால்ட் டப்பாவை கொடுத்த மாதிரியே ஒரு நாள் வந்து அவங்க அம்மா அவர் கிஃப்ட் பண்ண அந்த பிஷப் வந்து என்ன தான் கைண்ட் ஹார்ட்டடாக இருந்தாலும் அவர் வீட்டில் வந்து எதுவுமே கிடையாது. ஃபர்னிச்சர் சேவிங்ஸ் எல்லாமே கொடுத்த மாதிரி அவங்க அம்மா அவருக்கு வந்து கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த கிஃப்ட்டு அது வந்து என்னென்னா கேண்டில் ஸ்டிக்ஸ், சில்வர் கேண்டில் ஸ்டிக்ஸையும் ஒரு நாள் வந்து யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துட போகிறாங்க. அது வந்து ப்ரீஷியஸ், விலை மதிப்பற்றது. அதையும் வந்து கொடுத்துட்டாருன்னா அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உள்ளே வந்து ஒரு மனித அபிமானமே இல்லாதவர் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவர் வந்து எதுவுமே சேவ் பண்ணி வைக்க தெரியாதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த பூசமும் மரியாமல் பேசிகிட்டு இருக்கும்போது பிஷப் வந்து உள்ளேன்றவர். ஃபஸ்ட்டே இவங்க சொன்னாங்க இல்லையா, பிஷப் வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், ரொம்ப ஹெல்பிங் மைண்டட், அதனால் இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டே இருக்கிறார். அந்த மாதிரி தான் வந்து இந்த சால்ட் டப்பாவையும் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இவங்க வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் உள்ள எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அம்மா கிஃப்ட் கொடுத்த அந்த கிஃப்ட்டு கேண்டில் ஸ்டிக்ஸையும் வந்து நீங்கள் வந்து யாருக்காவது வந்து கேட்டாங்கன்னு சொல்லி கொடுக்க போகிறீங்க, அது நடக்க தான் போகிறேன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரியே ஒரு நாள் நைட் வந்து எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது கான்விக்ட் வந்து உள்ளே என்டர் ஆயிடுவார் பிஷப்போட வீட்டுக்குள்ளே. கான்விக்ட் திருடன், உங்களுக்கு தெரியும்ல, குற்றவாளி, ஏதோ ஒரு தப்பு செஞ்சு ப்ரீசன் பிரேக் பண்ணிட்டு வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு என்டர் ஆயிடுவான். என்டர் ஆனோடனே டக்குன்னு பிஷப் வந்து முழிச்சுருவார். முழிச்சு உட்காந்தோடனே என்னப்பான்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி
கத்தியை காமிச்சு மிரட்டணும், அந்த மாதிரி நான் வந்து உங்கள் வீட்டில் திருட வந்திருக்கேன், எனக்கு வந்து இருக்கிற பண நகையெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி திருடும்போது பிஷப் வந்து காமா உட்கார், உனக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு நீ வந்து பசியில் இருக்கிற மாதிரி தெரியுது, உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே பிஷப்போட ஹாஸ்பிட்டாலிட்டி அவனுக்கு வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு திருடனை ட்ரீட் பண்ணுற மாதிரியே இருக்காரு, ஒரு நெய்பரையோ இல்லை ஃப்ரெண்டையோ ட்ரீட் பண்ணுற மாதிரி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அந்த மாதிரி என்னடா நம்ம வந்து இந்த வீட்டுக்கு திருட வந்திருக்கோம், ஆனால் பிஷப் வந்து நம்மளை உட்கார வச்சு சோறு போடுறாரு, நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறாரு. பர்ஸ் நம்ம வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி உனக்கு சர்வ் பண்ணுமா, எனக்கு ஃபுட்டுலாம் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறான்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே கோவமாக வந்து சர்வ் பண்ணிகிட்டே இருக்குவான். அப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி டைமில் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது திருட என்ன சொல்லுவான்னா, அந்த மாதிரி நான் வந்து ஏன் திருட போனேன், ஏன் ப்ரீசன்லேருந்து எஸ்கேப் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்லுவான். அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து இப்போ பாருங்கள், என்ன ஃப்ளாஷ்பேக்னா, அவன் எதுக்காக ஃபஸ்ட்டு திருடுனா, எதுக்காக ஜெயிலுக்கு போனான்ற ஃப்ளாஷ்பேக். ஒரு ப்ரெட்டை வந்து அவங்களோட ஒய்ஃப் ஜானட் வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லும்போது ஒரு ப்ரெட்டை வந்து ஒரு பேக்கரியில் போய் திருடிடுவான். திருடின குற்றத்துக்காக அவனை வந்து போலீஸ் பிடிச்சி ஒரு 10 இயர்ஸ் வந்து அவனை வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. பசிக்காக தான் அந்த ப்ரெட்டை திருடினான், பட் வந்து 10 இயர்ஸ் வந்து ஜெயிலில் போட்டு மரண தண்டனை, மரண வேதனை அவனுக்கு கொடுப்பாங்க. ஒரு சங்கிலியால் கட்டி அவனை அடிப்பாங்க, ப்ளஸ் வந்து அவனை வந்து அவன் கை காலெலாம் பிரேக் பண்ணுவாங்க, அடிச்ச ஒரு அடிமை மாடி ட்ரீட் பண்ணுவாங்க. அவன் வந்து ஒரு ஹெல்லை வந்து ஒரு நரகத்தை வந்து அந்த ஜெயிலில் தான் பார்த்துருப்பான், அந்த அளவுக்கு அவனை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கதையை வந்து சொல்லிகிட்டே இருக்கான் பிஷப் கிட்டே, நான் எதுக்காக திருட வந்தேன், என் ஒய்ஃப் பசிக்காக போய் பேக்கரியில் திருடினதுக்காக 10 வருஷம் ஜெயிலில் போட்டாங்க, ப்ளஸ் நரக வேதனை அனுபவித்தேன், அதை நான் வந்து அது அந்த இது முடியாமல் என் ஒய்ஃப் வந்து நான் ஜெயிலில் இருக்கிற டைமே வந்து இறந்துருவாங்க, இறந்ததுக்கப்புறம் அந்த நியூஸ் கூட எனக்கு வந்து தெரில, அதுக்காக கூட என்னை போகவிடல, நான் ஜெயிலில் இருக்கும்போதே அவள் இறந்துட்டா பசியில், அதுதான் எனக்கு ரொம்ப மனவேதனையை கொடுத்துச்சு, அதனால தான் நான் வந்து ஜெயிலை வந்து பிரேக் பண்ணிட்டேன், அந்த ப்ரீசன் வந்து பிரேக் பண்ணி ஓடி வந்துட்டேன், ஏன்னா ஒரு பசினால் தான் திருடினேன், அதனாலே என் ஒய்ஃப் இறந்துட்டா. ஸோ அதுக்கு எது யாருக்காக நான் வாழணும், உடச்சி வெளியே வந்துட்டேன், நான் ப்ரிசனை உடச்சி வெளியே வந்து எஸ்கேப் ஆனேன், எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் தான் இந்த வழியை நடந்து போகும்போது உங்கள் வீடோட கதவு திறந்துருந்துச்சு, திறந்து நான் உள்ளே வந்துட்டேன் திருடுறதுக்காக அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லிட்டு இருப்பான். உன்னை பிஷப் வந்து ரொம்ப மெல்ட் ஆயிடுவார், ஏன்னா அவர் ஏற்கனவே கைண்ட் ஹார்ட்டட் இல்லையா. ஸோ சரி, ஏன் உன்னை கொஸ்டின் கேட்பான் நம்ம ப்ரிசன், இந்த மாதிரி ஏன் கதவு வந்து திறந்துருந்தது, நான் ஏன்னா என் கதவு வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக திறந்துருக்கு, இப்போ உனக்காக மூடுறேன்னு சொல்லிட்டு கதவை மூடிடுவார். ஏன்னா ஒரு திருடன் அவன் பசிக்காக தான் திருடியிருக்கான், அவன் வந்து எந்த ஜெயிலர்கிட்டையோ இல்லை வந்து யாருக்கிட்டையும் மாட்டிடக்கூடாது, அதுக்காக நான் வந்து கதவை அடைச்சிட்டேன், நீ வந்து மாட்டிக்கிறக்கூடாதுக்காக, நான் பிறந்ததுலேருந்து 30 வருஷத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உனக்காக கதவை அடைக்கிறேன், ஏன்னா ஏன் திறந்திருக்குன்னு கேட்டேன்ல, ஏன்னா யார் வந்து என் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு வந்து நான் வந்து என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துருவேன், அது என்னோடய பழக்கம் அப்படின்னு சொன்னேன். சரி, எதுக்காக இந்தளவுக்கு நீ அரகண்டா மாறினு சொல்லிட்டு, நான் வந்து தங்குறதுக்கு இடமும் கிடையாது, சாப்பிட்றதுக்கு வந்து வீடும் எதுவுமே கிடையாது, அதனால தான் வந்து ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே பூந்துட்டேன், நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டில் ஸ்டிக்ஸே பார்த்துட்டே இருப்பான் பிஷப் பேசிட்டு. உடனே சரி, அது எதுவுமே பேச மாட்டாங்க, நீ படுத்து தூங்கிட்டு காலையில் கூட எந்திரிச்சு கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லி ரெண்டு பேரும் தூங்கிடுவாங்க. அப்போ பிஷப் தூங்கிட்டு இருக்கிறப்போ நம்ம தீஃப் கான்விக்ட் வந்து என்ன பண்ணுவான்னா, திருட எப்பவுமே திருடன் தானே, ஸோ அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து அப்படியே திருடிட்டு போயிடுவான். திருடிட்டு போனதுக்கப்புறம் காலையில் எந்திரிப்பாங்க, நம்ம மரியா பர்சம் அப்புறம் பிஷப் எல்லாருமே எந்திரிச்சோடனே பார்ப்பாங்க கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்ச இடத்துல இருக்காது, எல்லாருமே தேடிட்டே இருப்பாங்க அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை, என்னடா கேண்டில் ஸ்டிக்ஸ் நம்ம வச்ச இடத்துல காணோமேனு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது தான் பிஷப் ஞாபகம் வரும், திருடன் வந்து நம்ம லாஸ்ட் நைட் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கேண்டில் ஸ்டிக்ஸே பார்த்துட்டே இருந்தானே, ஒரு வேளை திருடன் எடுத்துகிட்டு போயிருப்பானோ, சரி எடுத்துகிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, பசிக்காக தான் எடுத்துகிட்டு போயிருக்கான்ட்டுருப்பாங்க, பட் எடுத்துகிட்டு போனவன் ஓடி எஸ்கேப் ஆகும்போது போகிற வழியிலேயே வந்து அந்த கான்விக்டை வந்து 3 சோல்ஜரும் ப்ளஸ் ஒரு சர்ஜன்ட் வந்து அவனை பிடிச்சிருவாங்க, பிடிச்சி கைது பண்ணி அந்த சில்வர் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து அந்த ஊர்லேயே வந்து பிஷப்கிட்ட மட்டும்தான் இருக்கும், ஸோ அதனால் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பிஷப்போட கேண்டில் ஸ்டிக்ஸை தான் வந்து இவன் திருடியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனை வந்து பிடிச்சி ஜெயிலுக்கு கூட்டு போகிறது போதில் ஃபஸ்ட்டு பிஷப்கிட்ட போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு கூட்டு போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. இப்போ பிஷப்கிட்ட கூட்டு போவாங்க, பிஷப்கிட்ட கூட்டு போனதுக்கப்புறம் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஷப் வந்து இல்லை இவன் திருடலையே, நான் வந்து இவனுக்கு வந்து கிஃப்டடாக தானே பரிசளித்தேன், இவன் என்னோடய ஓல்டு ஃப்ரெண்டாச்சே, அதனால தான் இவனுக்கு வந்து கிஃப்டாக பரிசளித்தேன், இவன் திருந்திட்டானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து பிஷப் வந்து அவனுக்கு வந்து ஒரு அட்வைஸை கொடுப்பாரு, இந்த மாதிரி நான் வந்து ஏன் அப்போ அந்த சர்ஜன் போலீஸ் எல்லாருமே போயிடுவாங்க, போனதுக்கப்புறம் நீ வந்து என்கிட்ட சொன்ன இல்லையா, அந்த மாதிரி ஜெயிலில் வந்து உனக்கு நரகத்தை காமிச்சாங்க, உன்னை கட்டி வச்சு அடித்தாங்க, இதனால் பிரெட்டை திருடினாலன்னு சொல்லிட்டு திரும்பி நீ வந்து போய் அந்த நரகத்தை அனுபவிக்க வேணாம், ஏன்னா நீ வந்து நல்லவன் நான் வாழ்ந்து திருந்திருவேன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால தான் அந்த போலீஸ்ட்ட வந்து நீ என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி உன்னை நான் காப்பாற்றி விட்டேன், உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுறேன் கேட்டுக்கோ, உனக்கு நான் இன்னொரு மறுவாழ்வு தரேன், நீ பொழைச்சிக்கோ,
ஸோ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் கான்விக்ட் வந்து ரொம்ப மன உருகி ஹார்ட் டச்சாக ஃபீல் பண்ணி பிஷப் சொன்ன எல்லாத்தையுமே பிளஸ்ஸிங்காக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். சொன்னதுக்கப்புறம் பிஷப் வந்து அவனை பிளஸ் பண்ணி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி த பாடி ஆஃப் அ மேன் இஸ் அ டெம்பிள் ஆஃப் காட், அதாவது கடவுள் குடியிருக்கிற ஒரு கோவில் தான் வந்து நம்ம உடம்பு தான். ஸோ அந்த உடம்பை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், எப்போயுமே நம்ம தாட் ப்ராசஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவ் தாட்ஸுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ சொன்னோடனே பிஷப் ஃபஸ்ட்டு பிஷப் கேட்டு தான் அந்த ஃபஸ்ட்டு டே திருட வந்த அன்னைக்கு நைட்டு கேட்கல, பட் இப்போ ஏன் கேட்குறான்னா அவனை வந்து ஜெயிலுக்கு போகாமல் காப்பாற்றி விட்டுருக்காரு ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே அவன் ஹார்ட்டை டச் பண்ணிவிட்டு உடனே சரி ஓகே நான் திருந்தி வாழ்கிறேன், ஆனால் இந்த ஊர் வேணால் வேறு ஏதாவது வேலை ஊரில் வந்து எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த வேலையை போய் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பிஷப் வந்து ப்ராமிஸ் பண்ணுறான். ஸோ பிஷப் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தேன்னா, சரி ஓகே நான் ஒன்று பண்ணுறேன், நீ வந்து என்ன பண்ணு, பாரிஸ் போ, பாரிஸ் போயிட்டு அங்கே நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ண சொல்லுவார். கான்விக்ட்டும் வந்து பிஷப்புக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நானும் பாரிஸ் போயிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்விக்ட் பிகம்ஸ் அ மேன் அகெயின் அண்ட் லீட்ஸ் அன் ஹானஸ்ட் லிவிங் லைஃப் இன் பாரிஸ். ஹி வென்ட் டு பாரிஸ், அவன் வந்து பாரிஸ் போயிடுவான். பாரிஸ் போயிட்டு பிஷப் சொன்ன மாதிரியே ஒரு நல்ல மனிதனாக, எந்த ஒரு இதுவும் திருடாமல், ஒரு நேர்மையான ஒரு மனுஷனாக, ஜென்டில்மேனாக வாழ்ந்துடுவான். வாழ்ந்ததுக்கப்புறம் இந்த கதை முடிஞ்சிடும். ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சனால் ஒரு அரகண்ட் ஒரு கான்விக்டை கூட மனசை மாற்றி ஒரு நல்ல லைஃப்பை வாழ வைக்க முடியும் அப்படின்றது தான் அந்த வந்து முக்கியமான தீம். ஒரு நம்ம ஒரு கைண்ட் ஹார்ட்டடாக இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல குணங்கள் இருந்துச்சுன்னா நம்மளால் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் ஈஸியாக மாற்றி சாதிக்க முடியும், கெட்ட எண்ணங்கள் இருந்தால் கூடன்னு சொல்லி சொல்லி முடிச்சிருவார். இது எழுதினது வந்து நார்மன் மெக்கனல், சூப்பரான ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த அனிமேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணியிருக்கேன், அந்த இமேஜஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் போட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட், கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் வரும். தேங்க் யூ ஸோ மச்.